लैंड कनेक्शन, students, we are from StoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment session and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. In this session, we are going to talk about living well. This lesson is very useful for 11th standard, those who are preparing for NEET exam and other competitive exam. See, this is based on zoology, living well. See, here we are going to see these sections: diversity in living world, need for classification, taxonomy and systematic, three domains of life, taxonomy and taxonomic hierarchy, nomenclature, concept of species, tools for study of taxonomy. So students, welcome to our online class, online live class. So we are going to see all the lessons one by one, so stay connect with us. Here ecosystem means, what is ecosystem? Ecosystem is a interrelationship between biotic and abiotic. What is biotic and abiotic? Biotic means living organism. How this living organism interacting with their environment or accustoming. இப்போ வந்து ஒரு பயோட்டிக், அதாவது லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி அந்த என்விரான்மெண்ட்டோட ஒத்து வருது, அதோட ஒத்து, அதாவது என்ன அர்த்தம்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக போக ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு இன்டர் ரிலேஷன்ஷிப்பு சரியாக இருக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு ரீஜனில் இருக்கிறது வந்து கோல்டுக்கு தகுந்த மாதிரி பாடியை வந்து அமைச்சுக்கோம். ஸோ அதே போல் இந்த இன்டராக்ட் பண்ணுறது, இந்த இன்டராக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது இன்டர் ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்து ஈகோசிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை யார் இது பண்ணோம்னா, ஏஜி டான்ஸ்லே 1935 பண்ணார். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி, இப்போ ஒரு ஈகோசிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்குது, லேண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து என்ன இருக்குது, லிட்டரல் ஜோன், லிம்னடிக் ஜோன், ப்ரொஃபண்டல் ஜோன் இருக்குது. இப்போ இந்த ஃபிஷர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் மட்டும்தான் நிறையா இருக்கும், அதாவது லிம்னடிக் ஜோனில் மட்டும்தான் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏரியாவில் வந்து லைட்டு, டெம்பரேச்சர் எல்லாமே மாட்ரேட்டாக வரும். ஸோ அந்த ஏரியாவில் ஃபிஷர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஆர்கானிசம், அது எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இல்லைன்னா பயோடைவர்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இதை யார் யார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, வால்டர் ராசன்னு பண்ணார். அதை டிஃபைன் பண்ணது யார், இன்ட்ரடியூஸ் பண்ணது வால்டர் ராசன், டிஃபைன் பண்ணது வந்து இடி. இப்போ கேரக்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னது, இப்போ செல்லுலார் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கனிசத்தினுடைய கேரக்டர் எதெல்லாம் நம்ம லிவிங் ஆர்கனிசம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்னது, ஃபஸ்ட்டு வந்து அது சைட்டோபிளாஸ்மிக் லெவலில் இருக்கா, ஆர் புரோட்டோபிளாஸ்மிக் லெவலில் இருக்கா, செல்லுலார் லெவலில் இருக்கா, தென் டிஷ்யூ லெவல், டிஷ்யூ கிரேடில் இருக்கா, அடுத்தது ஆர்கன் கிரேடில் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் கிரேடில் இருக்கா, இதை பற்றி சொல்கிறது தான் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ லிவிங் ஆர்கனிசத்துக்கு ஃபஸ்ட்டு இது என்ன, கீ கேரக்டர் செல்லுலார் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், க்ரோத், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹோமியோஸ்டாட்டிஸ், இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். இப்போ இதில் வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிங்கன்னா, நியூட்ரிஷன் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்குது. ரெஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். அடுத்து மெட்டபாலிசம்னு எடுத்துக்கிங்கன்னா, மெட்டபாலிசம், கேட்டபாலிசம் அண்டு ஆனபாலிசம். கேட்டபாலிசம்னா கேட்டபாலிசம் அண்டு ஆனபாலிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் அண்டு டிஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம்,
then reproduction are different types of reproduction irukku asexual reproduction sexual reproduction generative reproduction idella irukku then excretion adaptation homeostasis nu eduthinga body temperature ullayum adhaadu homeostasis na maintain aagum why we need classification எதுக்காக தேவைப்படுது இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இப்போ வந்து அதே போல் ஆர்கானிசத்தை வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இப்போ ஒரு க்ராசரி ஷாப்புக்கு போகிறீங்க அங்கே வந்து காஸ்மெட்டிக் தனியாக யூட்டென்சில்ஸ் தனியாக அந்த மாதிரி ஒரு க்ராசரி ஷாப்பில் வந்து இதெல்லாம் தனித்தனியான செஞ்சுருப்பாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க லைப்ரரி போனீங்கன்னா ஃப்ரிஷன் புக்ஸு கிட்ஸினுடைய புக்ஸு அடுத்தது ஸ்டோரி புக்ஸு நாவல்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க எதுக்காக தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி அப்படின்றதுக்காக தனித்தனியாக வச்சுருப்பாங்க அதே போல் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது ஈஸியாக இருக்கும்ன்றது ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அந்த மாதிரி மீன்ஸ் அண்ட் மெத்தட் ஸோ சில கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மெத்தடுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் பேர் வாட் இஸ் திஸ் குரூப்ட் இன்டு கன்வீனியன்ட் கேட்டகரி பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர் கிளாசிஃபிகேஷனில் என்ன செய்வாங்க கன்வீனியன்ட் கேட்டகரிஸை வந்து ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டராக ஈஸி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து வச்சு இது இந்த கேட்டகரியில் தான் இருக்குது இப்போ வந்து தான் வரும் ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் இன்னொரு நேம் டாக்ஸா அப்படின்னு பேர் இதுக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் தேவை ஐடென்டிஃபை டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷீஸ் எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் எவல்யூஷன் இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் லெவல் செல்லுலார் லெவல் தென் டிஷ்யூ லெவல் தென் ஆர்கன் லெவல் ஆர்கன் சிஸ்டம் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் இப்போ இந்த டாக்ஸானமினா என்ன சொன்னோம் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் டாக்ஸஸ்னா என்னது அரேஞ்ச்மெண்ட் க்ரீக்கில் வந்து டாக்ஸஸ்னா அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பேர் நாமோஸ்னா லான்னு பேர் சரி சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அலாங் வித் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க இந்த கிளாஸிஃபிகேஷனை எந்தெந்த கேரக்டர்லாம் பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் இது தான் வந்து எடுத்து பண்ணுறாங்க இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது எந்தெந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் identification naming of organism இந்த மூணு கேரக்டர் வச்சு தான் பண்றாங்க the word taxonomy coined by Augustine Pyramus Decandolle அவர்தான் வந்து இந்த word taxonomyன்ற word இதுல வந்து author name மூணு வருது அதை நோட் பண்ணிக்கோங்க so word coined பண்ணது coined by Augustine Pyramus Decandolle. Next வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் பேர் இருந்தது ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமி யார் அது அரிஸ்டாட்டில் அடுத்தது லினேயஸ் வந்து என்னது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக் இப்போ வந்து கேட்டகரிஸ் பண்ணியாச்சு கேட்டகரிஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு க்ராசரி ஷாப்பில் வந்து எல்லா ஐட்டமும் வந்து இறங்கியிருக்கு அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க இல்லையா அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம் காஸ்மெட்டிக் ஐட்டம் தனியாக யுடென்சில்ஸ் தனியாக அடுத்தது வந்து என்ன சொல்கிறது மளிகை சாமான்கள்லாம் தனியாக அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தனியாக அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க இப்போ அதை மாதிரி பிரிக்கணும் பிரிக்கிறதுக்கு பேர் அதை பிரிச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணுறது பிரிச்சு கேட்டகரைஸ் வழியாக பிரிக்கிறதுக்கு பேர் டாக்ஸானமி இதை வந்து என்ன செய்யணும் சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு பேர் என்னென்னு பேர் சிஸ்டமிக் சீக்வன்ஸ் சீக்வன்ஷியலாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ் பேர் இதை எப்படிலாம் சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எதை வச்சு சிஸ்டமேட்டிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபையிங் டிஸ்கிரைபிங் நேமிங் அரேஞ்சிங் ப்ரிசர்விங் டாக்குமெண்டிங் தி ஆர்கானிசம் அரிஸ்டாட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காரு கிளாசிஃபை ஆல் த அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸையும் அவர் வந்து எதில் பிரிச்சிருக்காரு ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ற இதில் எழுதியிருக்காரு இப்போ இதை எதை பேஸ் பண்ணி பண்ணார் பிளான்ட் அண்ட் அனிமல் அனிமலெல்லாம் அனிமலை தான் அவர் கிளாசிஃபை பண்ணார் பிளான்ட்டை தனியாகவும் அனிமலை தனியாகவும்
கிளாசிஃபை பண்ணணும். இதை பேஸ் பண்ணி அனிமல்ஸை பிரிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் வாக்கிங் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் கேரக்டர் லோகோமோஷன்ற கேரக்டரை வச்சு தான் பண்ணார். லோகோமோஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகோமோஷன் இருக்கு இல்லையா, என்னென்ன லோகோமோஷன் இருக்கு, வாக்கிங், ஃப்ளையிங், தென் ஸ்விம்மிங். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி இவர் வந்து என்ன செஞ்சார், அனிமல்ஸை பிரித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் என்ன எடுத்திருந்தாருனா ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிசி, ஆர்பிசி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிசியை பேஸ் பண்ணி எனைமா அனைமான்னு வச்சார். எனைமா அண்டு எனைமானாக்கா எனது ஆர்பிசி ப்ரெசன்ட் ஆயிருக்கும், அனைமாவில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. தியோஃபாஸ்டஸ், தியோஃபாஸ்டஸ்க்கு இன்னொரு நேம் ஃபாதர் ஆஃப் பாட்டனின்னு பேர். அவர் பிளான்ட்டை பேஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து டிவைட் பண்ணார், பிளான்ட்டை வந்து அவருடைய கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார் பிளான்ட்டுக்கு. அடுத்து ஜான் ரே வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஜான் ரேனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா அவர் தான் ஸ்பீஷீஸ் இஸ் த யூனிட் ஆஃப் டாக்ஸானமி, ஸ்பீஷீஸ் இஸ் த யூனிட் ஆஃப் டாக்ஸானமின்னு கண்டுபிடிச்சது யார், கண்டுபிடிச்சது இல்லை சொன்னது யாருனாக்கா ஜான் ரே. அடுத்து லினேயஸ், லினேயஸ்க்கு வந்து பேர் என்னென்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு பேர். அவர் தான் வந்து நிறைய பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர், பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சரை கொண்டு வந்தது. சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்டு பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சரை கொண்டு வந்தது யாருன்னா லினேயஸ். ஸோ அதனால் அவருக்கு பேர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ ஃபைலோஜெனடிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், வாட் இஸ் ஃபைலோஜெனடிக், தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். நம்ம இப்போ வந்து இது பார்த்தோம் இல்லையா, செல்லுலார் கிரேடு, டிஷ்யூ கிரேடு, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் கிரேடு, ஆர்கன் சிஸ்டம், இது வந்து என்னது எவல்யூஷனரி ட்ரெண்டு. இந்த எவல்யூஷனரி ட்ரெண்டை வந்து எப்படி ப்ரிமிட்டிவ் அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறோமோ இங்கே வந்து ஃபைலோஜெனடிக் அதே போல் இந்த கிளாண்டஸ்டிக்கில் எது ப்ரிமிட்டிவ். இப்போ ஃபிஷஸ் இருக்குது, ஃபிஷஸ், அடுத்தது ஆம்ஃபிபியன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்டிலியன், அடுத்தது ஏவ்ஸ், அடுத்தது மேமல்ஸ். ஸோ இப்படி தான் அந்த எவல்யூஷன் வந்தது. அதை வந்து சொல்கிறது பேர் தான் அந்த ட்ரீக்கு பேர் தான் என்னன்னு பேர் ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் கிளாண்டஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்டு கிளாடோகிராம். கிளாடோகிராம்னா ரெப்ரசன்டேஷன். இப்போது அது அந்த ட்ரீக்கு பேர் ஃபைலோஜெனடிக் ட்ரீ. இல்லை மூணு பார்த்தோம், கிளாண்டஸ்டிக்னா என்னென்னு, கிளாண்டஸ்டிக்ஸ்னா என்னது, ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன். அதை வந்து ட்ரீயில் ப்ரெசென்ட் பண்ணால் அது பேர் ஃபைலோஜெனடிக் ட்ரீ. அடுத்தது அதை வந்து ரெப்ரசன்டேஷன், அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பிறையா, அது பேர் தான் கிளாடோகிராம். ஸோ இந்த மூணு விஷயம் இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு கிளாடோகிராம். கிளாடோகிராம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஷார்க்கு, ஃபிஷ், ஆம்ஃபிபியன், க்ரோக்கடைல், பேர்ட்ஸ், ரேபிட்ஸ், ப்ரைமேட். ஸோ இதிலிருந்து அப்படியே எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் எனது கிளாடோகிராம். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஓகே, இதில் வந்து டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இந்த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் எதெல்லாம் வந்ததுன்னா பிளான்ட் அனிமல், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பிளான்ட் அனிமல்னு கிளாசிஃபை பண்ணாங்க. பின்னாடி வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ இந்த பிளான்ட் அனிமலில் யூனிசெல்லுலார் தனியாக இருக்கு இல்லையா, அதை தனியாக பிரித்தாங்க த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக போட்டு, அதில் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கனிசத்தெல்லாம் தனியாக போட்டு அதை ப்ரோட்டிஸ்டான்னு பேர் வச்சாங்க. ப்ரோட்டிஸ்டா பிளான்ட் அனிமல்ஸ். அடுத்து வந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஃபோர் கிங்டமாக வச்சாங்க. இப்போ இந்த ப்ரோட்டிஸ்டாவில் யூனிசெல்லுலார் இருக்குது, அதில் வந்து என்ன இருக்குது, ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்னு தனியாக இருக்கு இல்லையா, அந்த ப்ரோகேரியாட்டெல்லாம் தனியாக பிரித்தாங்க. ப்ரோகேரியாட்டெல்லாம் தனியாக பிரித்து அதுக்கு மொனிரான்னு பேர் வச்சாங்க. மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியா. அடுத்தது ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் விட்டாக்கர்ன்றவர் என்ன பண்ணார்னா,
இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணவர் அவர் தான். இந்த மொனிரா புரோட்டிஸ்டா இந்த ஆர்டர் மாறக்கூடாது. மொனிரா புரோட்டிஸ்டா ஃபஞ்சை பிளான்டே அனிமல்யா. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இவர் இன்க்ளூட் பண்ணது என்னென்னா மொனிரா புரோட்டிஸ்டாவில் ரெண்டுத்துலேயுமே ஒட்டாமல் ஒரு ஆர்கனிசம் இருந்தது, அது வந்து ஃபஞ்சை. அந்த ஃபஞ்சையை தனியாக பிரித்து எடுத்துட்டார். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆகிடுச்சு, மொனிரா புரோட்டிஸ்டா ஃபஞ்சை பிளான்டே அனிமல்யா. அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி டொமைன் பேஸ் பண்ணி டொமைன் என்ன, இப்போ இது வரைக்கும் பார்த்தது ப்ரோ கேரியர்ஸ் அண்ட் யூ கேரியர்ஸ் அப்படின்ற அந்த இதை டூ டொமைனை பேஸ் பண்ணி தான். இது வந்து த்ரீ டொமைன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கியா, பாக்டீரியா, யூ கேரியா. ஆர்கியா பாக்டீரியா, இப்போ பாக்டீரியா இப்போ வந்து இந்த ப்ரோ கேரியர்ஸ் யூ கேரியர்ஸ்னு இருந்தது இல்லையா, ப்ரோ கேரியார்ட்ஸ் யூ கேரியார்ட்ஸ்னு இருந்தத ப்ரோ கேரியார்ட்ஸை வந்து எப்படி பிரித்தாங்க, ஆர்கியா அனரோபிக் ஆர்கானிசம் அண்ட் பாக்டீரியா. ப்ரோ கேரியார்ட்லேயே அனரோபிக் அரோபிக், அடுத்து யூ கேரியார்ட்ஸில் வந்து யூ கேரியா. அப்படி அப்போ த்ரீ கிங் த்ரீ டொமைன் சிஸ்டமாக மாறிச்சு. இப்போ எதெல்லாம் இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ், மெத்தனோஜன்ஸ், ஹாலோஃபில்ஸ், தெர்மோஆசிடோஃபில்ஸ். ஸோ இதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியாவில் சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் இருக்குது. யூ கேரியார்ட்ஸில் வந்து புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. டொமைன் ஆர்கியா, டொமைன் ஆர்கியானுடைய கேரக்டர்ஸ்லாம் என்ன, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கெலாம் இது வந்து ஒர்க் ஆகும், வொல்கேனோ வெண்ட்டில், ஹாட் ஸ்ப்ரிங்கில், போலார் ஐஸில். ஸோ இதனால இதுக்கு பேர் என்ன, எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்னு பேர், எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் இது வந்து வாழும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தனோஜன், இது வந்து எப்படி அது வந்து ஃபுட்டு எடுத்துக்குது, இந்த எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது ஃபுட்டை அப்படின்னாக்கா, சிந்தசைசிங் தர் ஃபுட் வித்தவுட் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன். ஏன்னா அனரோபிக் இது, ஸோ வித்தவுட் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். பட் அதுக்கு பதிலாக என்ன செய்யுது, ஹைட்ரஜன் சல்ஃபைட் எடுத்து, ஆக்சிஜனும் சன்லைட்டும் இருக்காது, ஆக்சிஜனும் சன்லைட்டும் எடுத்துக்காமல் என்ன எடுத்துக்குது, ஹைட்ரஜன் சல்ஃபைட்டை எடுத்துக்குது, ஹைட்ரோஜன் சல்ஃபைட். ஸோ மெத்தனோஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹாலோஃபில்ஸ் வந்து ஹை செலனிட்டியில் அது வாழுது. டொமைன் பாக்டீரியான்றது என்னது, ப்ரோகாரியோட்டை வந்து என்ன செய்கிறோம், அனரோபிக் பாக்டீரியா, ஏரோபிக் பாக்டீரியா. அந்த ஏரோபிக் பாக்டீரியா தான் பாக்டீரியான்னு நம்ம சொல்கிறோம் ஆர்கானிசம். இது வந்து பாக்டீரியாவில் வந்து என்ன டூ டைப்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிஷியல் பாக்டீரியா, பேத்தோஜெனிக் பாக்டீரியா. பெனிஃபிஷியல், பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் பேத்தோஜெனிக். பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு பேர் என்ன, ப்ரோபயோட்டிக்னு பேர், ப்ரோபயோட்டிக். பேத்தோஜெனிக் வந்து டிசீஸ் ஆர்கானிசம், டிசீஸ் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம். சரி, இப்போ இந்த இது வந்து ப்ரோகாரியோட்டில் வந்து கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டெஃபினட் நியூக்ளியஸ். அடுத்தது டிஎன்ஏ எடுத்துட்டா, டிஎன்ஏ மைனஸ் ஹிஸ்டோன், தென் சர்க்குலர் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ. அடுத்தது செல்வால், செல்வால் வந்து என்னது, பெப்டிடோகிளைகன் இருக்கு செல்வாலில், பெப்டிடோகிளைகன் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைபோசோம், 70S டைப்பு. ஸோ நோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். நோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டர் தான் எல்லாமே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ட்ரூ நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், 80S சப் யூனிட். டிஎன்ஏ வந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ். அடுத்தது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன். அது டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், அங்கே சர்க்குலர் டிஎன்ஏ, இங்கே லீனியர் டிஎன்ஏ. இது வந்து ஏடிஎஸ் குரோமோசோம், ஏடிஎஸ் ரைபோசோம். குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் 70S ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதனுடைய கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளேவியர் ஸ்மித். அவர் வந்து என்ன பண்ணார், 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தார். எதை ஒன்று இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாக்கு, புரோட்டோசோவாக்கு அப்புறம் குரோமிஸ்டா அப்படின்ற கிங்டமை அவர் இன்க்ளூட் பண்ணார். ஏன்னா தெரியும் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதுதான் வந்து காமன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கிளாசிஃபிகேஷன் எதுனாக்கா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போ நியூவாக வந்திருக்கிறது 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சே, பிளான்டே, அனிமேலியா. ஸோ பாக்டீரியா தனியாக எடுத்தாச்சு. இப்போ பாக்டீரியா, ஆர்கியா, முதல்ல ஆர்கியா, புரோட்டிஸ்டா, மொனிரான்னு இருந்தது இல்லையா, இப்போ இது வந்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. பிளஸ் மொனிரா, புரோட்டிஸ்டா. ஏன்னா நம்ம காமனாக வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனுடைய செல் டைப்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் மொனிராவை தவிர எல்லாமே என்னது யூகேரியோட்ஸ். செல் வால் பார்த்தீங்கன்னா நான் செல்லுலார் ஸ்ட்ரக்சர். இது வந்து நான் செல்லுலோஸ், மொனிராவில் வந்து செல் நான் செல்லுலோஸ், மற்றதெல்லாம் வந்து செல்லுலோஸ் இருக்கு. இதில் வந்து செல் வால் ஆப்சண்ட், அனிமல்ஸில் செல் வால் ஆப்சண்ட். பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மொனிராவும் புரோட்டிசாவும் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல் ஃபஞ்சைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, தென் பிளான்டேயில் ஆர்கன் லெவல், தென் அனிமாலியாவில் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக், இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட், சம் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக், சம் ஆர் டிபெண்டன்ட். இதுலேயும் அதே போல தான், இது வந்து ஹெட்ரோட்ராஃபிக் மட்டும்தான், ஆட்டோட்ராஃபிக் கண்டிப்பாக அனிமல்ஸ்லேயும் ஃபஞ்சேலையும் என்னது டோட்டலி ஆட்டோட்ராஃபிக் இஸ் ஆப்சண்ட், போத் ஆர் ஹெட்ரோ. டாக்ஸனாமிக் ஹையரார்கி அப்படின்னா என்னது, டாக்ஸனாமிக் ஹையரார்கி அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணும், சீக்வென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணும். இப்போ சீக்வல் அரேஞ்ச்மெண்ட்டுனா என்ன, இப்போ கரெக்டாக ஒன்று கடுத்தது ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதுதான் வந்து டாக்ஸனாமிக் ஹையரார்கி. இப்போ கிங்டம்க்கு அப்புறம் ஃபைலம், ஃபைலம்க்கு அப்புறம் கிளாஸ், கிளாஸ்க்கு அப்புறம் ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ்னு லைனாக வரணும். ஸோ ஹியர் ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸனாமிக்கல் ஹையரார்கி. ஸோ இப்போ லிவிங் ஆர்கனிசத்தினுடைய பேசிக் யூனிட் என்னென்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், செல்லுன்றோம். அதே மாதிரி டாக்ஸனாமிக் ஹையரார்கியல் டாக்ஸானமிக்கு பேசிக் யூனிட் எதுன்னு கேட்டால் அது ஸ்பீஷீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிரைல் ஆஃப்ஸ்ப்ரிங், சி தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷனல், இப்போ வந்து மேட்டிங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ், க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ்னால் இப்போ என்ன நாய்க்கும் நரிக்கும் க்ராஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ வந்து அதே போல தான் இந்த குதிரைக்கும் கழுதைக்கும் க்ராஸ் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குதிரைக்கும் மேல் ஹார்ஸ், ஃபீமேல் டாங்கி, அதுக்கு வந்து பேர் ஹைனின்னு பேர். மியூல் வந்து என்னது மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ், அதுக்கு பேர் மியூல்னு பேர். அதே போல் லயன் அண்டு ஃபீமேல், மேல் லயன் அண்டு ஃபீமேல் டைகருக்கு வந்து லைகர். மேல் டைகருக்கும் ஃபீமேல் லயனுக்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கு பேர் டைகான். ஸோ இது நாலத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அது ஸ்டிரைலாக தான் இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிங்டம், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸில் வந்து எப்போவுமே மோனோடைப்பிக்காக இருக்கும். வாட் இஸ் மோனோடைப்பிக், இப்போ ஒரு ஒரு டைகரையோ இல்லை லயனையோ சொல்கிறீங்கன்னா இந்த அதை தான் குறிக்கும், அந்த லயனை மட்டும்தான் குறிக்கும், அதுதான் மோனோடைப்பிக்.
பாலிடைபிக்னா என்னது? இப்போ இந்த ஸ்பீஷீஸ்ல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா தட் வில் ரைஸ் இன்டு ஜீனஸ் லெவல். ஜீனஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் ரைஸ்ட் இன்டு ஃபேமிலி லெவல். ஃபேமிலியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஆர்டர் லெவலுக்கு போகும். ஆர்டர் லெவல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கிளாஸ், கிளாஸ் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஃபைலம், ஃபைலம் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கிங்டம். ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் அதில் வந்து என்னென்னா ஒரு காமன் ஃபியூ காமன் கேரக்டர்ஸ் இருக்கும், சில ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்டரில் போடுவாங்க அந்த ஃபேமிலிஸ்க்கு இருக்கிற கேரக்டர்ஸ். அதே போல் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்கிற ரிலேட்டடு கேரக்டர்ஸ் ஒன் ஆர் மோர் கேரக்டர். எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா மங்கி, ஏப்ஸ், மேன் இதெல்லாம் வந்து என்னது கிளாஸ் மேமலில் வரும், இதெல்லாம் வந்து ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் வந்து காமன் திங் என்னவோ அதெல்லாம் சேர்த்து ஒரே கிளாஸில் வரும். அதே போல் கிளாஸில் வந்து காமன் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அண்டர் ஃபைலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸனாமிக்கல் ஹையரார்க்கின்னு நம்ம சொல்கிறோம். கிங்டம், ஃபைலம், கிங் ஃபிலிப் கேம் ஓவர் ஃபார் கிரீன் சூப். ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸ் இதில் வந்து எது சீக்வென்ஷியல் ஆர்டர் அதான் சிஸ்டமேட்டிக்ஸ்னு பேர். இந்த ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபைலம் போட்டு அடுத்து கிங்டம், ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டு அந்த மாதிரி மாற்றிடவே கூடாது. இது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கணும். கிங் ஃபிலிப் கேம் ஓவர் ஃபார் கிரீன் சூப் இதை வந்து நிமோனிக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரிமைனிங் பார்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தென் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் இமீடியட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த லெசன் முடித்தோடனே இதனுடைய க்வெஸ்சன் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.